கலாநிதிமாரன் சார் 5000 ரூபா பெயிண்ட் காசு கொடுக்கல, அப்பவும் ஓடி ஓடி போயிடாருன்றான். கலாநிதிமாரன் இருக்கிறது அவர் பிஸியாக அப்போ சண்டி இன்னும் ஆரம்பிக்கிறாங்க, அப்போ தான் ஆரம்பிக்க ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ நாங்களாம் சொல்கிறோம், ஏய் அவர்லாம் பெரிய ஆள்ரா, அவர் இல்லை சார் 5000 ரூபா தரல அப்படின்னா. அப்போ இன்னைக்கு இதே கலாநிதிமாரன் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறாங்க. இங்கு மிருகங்கள் வாழும் இடம், அவ்வளோ பிரச்சனையை போராடி ஒருத்தர் அங்கே கொண்டாடுறான். அந்த உடனே அந்த இந்த சங்க மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? சினிமா யார், சினிமா யாரை யார் பார்க்க போறா? இப்படியே சினிமா அனுப்பி போற வேண்டியதுனா? ஏற்கனவே இந்தி மிருகங்கள் வாழும் இடம். நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய்பட்டு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் கண்டிஷன் போயிடுச்சு, அப்புறம் இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்போ கூட என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதானே நான் சினிமாவில் சாதிக்காமல் சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க. என் கலைத்தான் என்றைக்குமே நான் காப்பாற்றுவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வளர்ற வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. அவங்க கூட இதை தூக்கு அதை தூக்கு, இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத. ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறாங்க, தேட்டரில் போனால் யூ யூஏ ஏ அப்படின்னு மூணு போர்டு போட்டிருக்கான். இது யூவும் பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போகலாம், திறந்து விட்ட நாய் மாதிரி யார் வேணாலும் போகலாங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். ஆனால் அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்கிறேன் நான். அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. வந்து நடிக்கணும்னு வந்தவரை இன்னைக்கு வந்து ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறாங்க, அது உண்மை. ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்திருக்காது. இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே கிடக்கணும், உலகம் ஃபுல்லாக சினிமா 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 சுற்றிட்டு இருக்கான். அந்த படத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து கற்பழிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த முத்துகிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியுங்க. இந்த படத்துக்கு அப்பயும் கேட்குறேன், உங்களுக்கு மனசாட்சியோடு சொல்லுங்க சார், இந்த படத்தை ஏற்றி கொடுக்குறீங்களே மனசாட்சி சொல்லுங்க, உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி நினச்சிப்பீங்க சொல்லுவீங்களான்னு கேட்குற அவர் பதில் சொல்ல முடியல சார். சார் எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. சட்டத்திட்டம் எதுக்குங்க சட்டத்திட்டம் இருக்கு? சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்துக்காக சட்டத்திட்டம் இருக்கு. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது சட்டத்திட்டம் கிடையாது. இந்த படத்தையே அவர் வந்து எப்படி வாழ்ந்துருக்காரு. நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்து விற்கிறோம், நீங்கள் சினிமா நிற்கிறாருனா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதேமாரி தான் இவர் கிளைமேஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்க் 2ங்கிற மாதிரி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். படத்தின் தயாரிப்பாளர் திரு ஃபைன்ஜான் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இந்த படம் வந்து 2022 டிசம்பர் மாதம் ஆடியோ லான்ச் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் படம் திரைக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு இந்த படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். அதிலே நிறைய விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிருகத்தோடு போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணி சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்க் 2ங்கிற மாதிரி இருக்குது. சென்சார் இடத்துக்கு போனாக்க ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, சினிமா எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாம் வராங்க. ஒழிய ஒரு சினிமாவை நேசித்து உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும். அப்படி சினிமாவை நேசிச்சு இருந்தவங்க தான் இன்றைக்கி சாதனையாளர்கள். சினிமாவில் இருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமா நேசித்தவங்க மட்டும்தான், யாரும் சினிமாவை ஏமாத்துறோம் கிடையாது. ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன் அப்படி வருவேன் சினிமாவை ஃபுல்லாக சினிமாவை ஏமாற்றி ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து அந்த சினிமா ஜெயிச்சு சத்திரமே இல்லை. அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்தோம் தடியாத மாதிரி எல்லா ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேன் வந்துடுறான். நான் ஒருத்தர் டேக் சொன்னாக்கா உடனே இப்போ கிளாபோர்டே கிடையாது, இப்போ கிளாபோர்டுன்னு சொன்னால் உடனே டேரக்டர் ஆகிடறான். எல்லாமே அவங்க உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தா ஒரு சினிமாவுக்கு ஒரு அந்த சினிமாவில் இருக்க ஒரு அந்த ஒரு கலை அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது. சினிமாவில் கூட காசு கிடைக்கும், சினிமாவில் கூட நம்ம பெரிய ஆளாயிடலாம், சினிமாவில் கூட நாலு பேர் நம்ம செல்ஃபி எடுப்பான், அப்படி தான் சினிமாவுக்கு வரோம். இல்லையா சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன காரணம் கேட்டால் அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, இயற்கையாகவே அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கிறோ அவங்க தான் சினிமாவை காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கி இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே கிடக்கான், உலகம் ஃபுல்லாக சினிமா 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 சுற்றிட்டு இருக்கான்.
ஆனா 99% சினிமால தர மாட்டான். அவன் வந்து புலம்பு தேடி வந்திருக்கான், சினிமால கவடா காசு கம்பளிக்கலாம் புலம்பு தேடி வந்திருக்கான், இல்ல சினிமா எடுத்து ஆசையா வர வேண்டியது காசை ஆட்டையா போல வந்திருக்கான். இதுக்குதான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு உத்தமமான அது என்ன சொல்றது ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம், இத புனிதமான விஷயம். இந்த விஷயத்த வந்து இத கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க, சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஒருத்த ஏடிஓ முத்துகிருஷ்ணன் அவரு கேட்கறாரு பாருங்க கேள்விய, அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல சார், நான் சென்சாரை பார்த்து ஒண்ணு கேட்கறேன் சார், ஏன்னா அங்க நான் ஆர்குமெண்ட் பண்ணி என்னால தொண்டை தண்ணி தாங்க முடியல, அதனாலதான் பொங்கல்கிட்ட வந்து நின்றுட்டேன். ஏன்னா நீங்க தான் போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க, பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். ஆனால் அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்றேன் நான். அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏ சர்டிஃபிகேட்டா, எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு தீண்டத்தகாத எடுத்து வச்சிருக்கோம், ஏ உள்ள ட்ரக்ஸா இருக்கு சார் படத்துல, உள்ள ட்ரக்ஸ் இருக்கு, இவ் ட்ரக்ஸ் இருந்தா எப்படி பார்த்து நிறைய பேர் கெட்டு போற மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்துல கூட இப்ப இன்னைக்கு நியூஸ்ல கூட பாத்துருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல, நியூஸ்ல இன்னைக்கு பார்லிமெண்ட் நியூஸ்ல இப்ப ஓடிட்டு இருக்கு, இப்ப இந்த டைம்ல ஒரு ஆஃப் அவர் முடி ஓடிட்டு இருக்கு, ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க உங்களே பாத்துருப்பீங்க, பாண்டிச்சேரி மேட்ரு, பாண்டிச்சேரி பாருங்க ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொண்டு போனாங்க, அது அந்த பொண்ணு சாவரத்துக்கு என்ன ரீசன் கூட தெரியாது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எது செய்யாத அதை செய்யாதன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இது இதனால தான் நமக்கு விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். இதை செய்யாத, அதை காட்டாத, இந்த பிள்ளைகள் இதை செய்யாத, இதை செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாமே வளர்த்து 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 நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸ் இந்த சினிமாவில் காட்டுறதுனால தான் இந்த நாடு சீரழிஞ்சு பேர் நினைக்கிறோம். அப்படி பார்க்கணும்னா நம்ம நினைச்சா நம்ம இந்த இதை வந்து அரசாங்கமும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே செய்யுது, ஆனால் ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த ட்ரக்ஸ்னால தான் இந்த விபச்சாரம், அந்த ட்ரக்ஸ் போய் மூலையை மருந்து வைக்கிறனால தான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளோ கொண்டு பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அதுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ போராட்டம் இருக்குது. ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் இப்ப எங்க வீட்டுல வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லயும் அந்த பொண்ணையும் பையனை வளர்ப்பாங்க, அவங்க வீட்டுல அந்த பையன் நல்ல பையனை தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளைய, அந்த காலி பண்ணி என்ன பண்ணுது அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்குது, செய்ய வச்சு என்ன பண்ணுது தப்பு பண்ண வச்சிருது. அதனால யாரும் பாதிக்கப்படுறான், அந்த பையன் அதோட செஞ்சு ஜெயிலுக்கு போறான் இல்ல சாவறான், அந்த சனியை இருக்குது இல்லாம போகுது. ஆனா ஒரு பெத்த பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த பெண்ணு உண்மையில அந்த பாண்டிச்சேரி அந்த பொண்ணை பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க அரசாங்கம் கொடுக்கணும், ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா, அந்த புள்ள இடத்தை யாராலும் புல பண்ண முடியுமா, யாராலும் புல பண்ண முடியும், எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த புள்ள இடத்தை யாருமே புல பண்ண முடியாதுங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான், அது மாதிரி அந்த புள்ள இடத்தை யாருமே பூர்த்தி பண்ண முடியாது, அதுக்கு வந்து அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது மாதிரி அது அந்த மாதிரி செய்ய முடியாதனால அரசாங்கமும் எவ்வளவு பாடுபட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க, எவ்வளவு வழிகள் போச்சாலும் அதுல ஒரு லூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க நாட்டு நியூஸ் நாடி பாத்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம், இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா பொண்ணுலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா இல்லைனா ஒரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு, இந்த மாதிரி இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போகிற சூழ்நிலை இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம், இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க. அவன் போனால் இதை தூக்கு அதை தூக்கு இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத, ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறாங்க, தேட்டரில் போனால் UUAA அப்படின்னு மூணு போர்டு போட்டிருக்கான், இது யூ பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போகலாம், திறந்து விட்டுற நாய் மாதிரி யார் வேணாலும் போகலாங்க யூஏ, இதில் வந்து 18 வயசுக்கு மேலே வந்து 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகலாம், யூ வெறும் ஏ 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கீங்க ரைட்டு இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சாரில் ஒரே ஒரு நோட்டீஸ் போய் போட்டு இது அது மாதிரி படம் எடுங்க அப்படி கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீ எதுக்கு எல்லா படத்தையும் எடு, நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு இப்போ ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளோ பிரச்சனையை போராடி ஒருத்தர் அங்கே கொண்டாடுறான், அங்கே கொண்டாந்த இந்த சங்க மிருக சங்கத்தை தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும், சினிமா யாரை போறா, இப்படியே சினிமா அழிஞ்சு போற வேண்டியதுனா ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் திருப்பியும் அதான் சொல்றேன், ஏன் சொல்றேன் திருப்பியும், ஏன்னா அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, மனசாட்சியில இல்லாம
சினிமா தொழில் அவ்வளவு மிருகங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த மிருகங்களுக்கு எல்லாம் அதுவே இல்லை. அந்த மிருகங்கள் எல்லாம் எதுக்கு வாழ்ந்தே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு தெரியல. இதை மீறி ஒரு கோடியத்துல பணத்தை போட்டு அங்க போட்டு அங்க கொண்டு போய் அங்க போய்க்கலாம். அங்க போனா இந்த பிரச்சனை. இது என்ன காரணம்? இதுக்கு யார் தான் முடிவு சொல்ல போறா? ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க? மானியம் கிடையாது. ரைட்டு, மானியம் கிடையாதுங்க. அந்த கதையே சொல்ல விடாத, இந்த கதையில முக்கியமான கருத்து அதை விட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படிதான் எதுக்கு இந்த படம் இருக்கிறது? இதான் சொல்லாத, அது இதை சொன்னா கெட்டு போயிருமா? அப்படி கெட்டு போயிருந்தா எவ்வளவு பிரச்சனை. ஏன் உங்களால சட்டம் உங்க கையில இருக்குல்ல, எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுன்னு. ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க கையில இருக்குங்க எல்லாமே. அதை வச்சு அதை விட்டுட்டு இது பண்ணது அதை பண்ணுது இதை பண்ணது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி எடுப்பான்? அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ட்ரக்ஸ் இருக்குதான் செய்யுது. அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகாக விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து கருப்பு அழிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இது மேலே சீரழிச்சு போகிறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாற்றி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தாங்க அந்த படம். இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லீங்களா இந்த படத்துக்கு ஏன் சுட்டியர் கொடுத்தது சரின்னு சொல்லுங்க. என்ன வேணாலும் பாத்துக்கலாங்க. ஏன்னா அப்பதான் இந்த முத்துகிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியுங்க இந்த படத்துக்கு. அப்படி கேட்கறேன், உங்களுக்கு மனசாட்சியோட சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு ஏன் சுட்டி கொடுக்குறீங்களே? மனசாட்சி சொல்லுங்க, உங்க வீட்டுல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்துச்சுன்னா நீங்க இப்படி நினைச்சுப்பீங்க சொல்லுவீங்களான்னு கேட்கறேன். அவர் பதில் சொல்ல முடியல சார். எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்கிற சட்டத்திட்டம் எதுக்குங்க? சட்டத்திட்டம் இருக்கு. சட்டத்திட்டம் சரியான முறையில பயன்படுத்துக்கான சட்டத்திட்டம் இருக்கு. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது சட்டத்திட்டம் கிடையாது. இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்க தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும். நன்றி, வணக்கம். தற்போது சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ஆர் கே அன்புச்செல்வன் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊழியர்களுக்கும் வணக்கம். இப்போ பைஜான் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆதங்கமாக பேசினாங்கன்னா அவருடைய அனுபவத்தை சொன்னால் தவிர அவர் சொன்னதில் ஒன்று கூட பொய் கிடையாது. காரணம்னு கேட்டால் இந்த படத்தையே அவர் வந்து எப்படி வாழ்ந்துருக்காரு. நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்க, விக்ரம் இன்னைக்கு சினிமா நிற்கிறாருனா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதேமாரி தான் அவர் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவரை இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறான், அது உண்மை. ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்திருக்காதுன்னு அது நான் சொன்னேன் சார்ட்ட. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கான். ஆனால் இவனும் கவலை விட்டுருக்கா. இப்போ நம்ம வந்து இந்த மிருகமான படத்தை வந்து பண்ணியிருக்கோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், உங்களுக்குலாம் தெரியாது, ஏன்னா நீங்களாம் புதுசு. நான் வந்து 1991 ராசாவின் மனசுலன்னு ஒரு படம், அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனையில் ராஜகிரன் நானும் வடிவேல் எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ ராசாவின் மனசு படம் வந்து நல்ல ஓகோன்னு ஓடி போச்சு. ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஃபிட்டாகணும்னா சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் அதை சொல்ல வரேன்னா இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாங்க அந்த ஒரு கதையை சொல்ல வரேன். அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வடிவெல்லாம் சேர்ந்து அடிக்கும்போது ராஜேந்திர சார் தம்பி சொன்னார், ஒரு பெயிண்ட் கிடைப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1991 அந்த நார்த் வந்தோடு இளையராஜன் சார் கூட இப்போ ஆஃபீஸ் போட்டுக்கார்ல ஒரு அந்த இதில் வந்து தான் பெயிண்ட் கடை இருக்கும். நான் அப்படியே நடந்து நடந்து வந்துருந்தேன். வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நெல்லை ஆடிவேஷன் இருந்துச்சு. அந்த நெல்லை ஆடிவேஷன் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் விசாரிக்க போனேன். அப்போ சன் டிவி கலாநிதிமாரன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அன்னைக்கு எப்படி இருந்தாங்கிறது நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி கலாநிதிமாறன் வந்து இன்றைக்கி உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை கிடையாது. காரணம் என்ன? ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன், யாரும் தப்பாக இதை நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி கலாநிதிமாறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு, அவர் சினிமா நேச ஒன்று தான். உலகம் முழுக்க சன்டிவும் தெரிய ஆளே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து அவர் தான் முரசொலியோடைய எம்டி மாதிரி இன்சார்ஜ். முரசொலியில் வந்து அவர் இருக்கார். அந்த கும்பமோன்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதையும் அவர் தான் பண்ணார். அப்போ நான் அந்த கடையில் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க, முரசொலியுடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒரு 5000 ரூபா பெயிண்டிங். இது வந்து உண்மை சத்தியம். அது நெல்லை ஆடிவர்ஷன் கீழே கிடக்கிறவங்க ராஜீவன் சார் ஊர். அப்போ என்னன்னா நாங்கள் பெயிண்டிங்லாம் வாங்கியெல்லாம் அடிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் ஆங்கர் பண்ணுற அந்த மாதிரி பையன், அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்கிறான், கலாநிதிமார் சார் 5000 ரூபா பெயிண்டிங் காசு கொடுக்கல, அப்பவும் ஓடி ஓடி போயிடாருன்றான். யாருக்கா தெரியுமா? எனக்கு என்னிட்ட சொல்கிறான். நான் அப்போ நாங்கள் இருக்கும்போது சொல்கிறேன், என்ன யானை இல்லை சார், அந்த பையன் தெரியல கலாநிதிமார இருக்கிறது, அவர் பிஸியாக அப்போ சண்டிகின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஆரம்பிக்க செஞ்சு சொல்கிறாங்க. அப்போ நாங்களாம் சொல்கிறோம், ஏன் அவர்லாம் பெரிய ஆள்றா அவர், இல்லை சார் 5000 ரூபா தரல அப்படின். அப்போ இன்றைக்கி இதே கலாநிதிமாரை சொல்ல முடியுமா? நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இன்றைக்கி 200 தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ வந்து இன்றைக்கி நினச்சி 5 சைடில் வாங்கி முதலமைச்சர் ஆக முடியும். இன்னைக்கு கலாநிதிமாரில் ஏன் நான் 544 எம்பியும் வாங்க முடியும்.
அப்பேற்பட்ட உழைப்பில் வந்ததுதான் நீ கலாநிதி மாதிரி. ஏன் சொன்னால் நான் கண் குளராக பார்த்தேன் அந்த பையன் சொன்னான். அப்போ நாங்கள் நினைக்க வேண்டிய இன்னொன்று பேசுகிறேன்னா உழைப்பு ஒன்று தான் வேணும். அதே மாதிரி தான் இவர் வந்து மேலே வரணும் மேலே வரணும். ஆனால் நான் எப்படியா சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும். நடிக்க வந்தவர் தான் ஆக்சுவலாக அவர் நடிக்க வந்து எல்லாமே ஏமாந்துருக்காரு. நிறைய பேர்கிட்ட வந்து நடிக்கலாம் வந்து என்ன சொல்லி ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் அது சார் நானே சொந்தமாக படம் எடுக்கணும் அப்படிங்கும் போது இதுக்கு நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. இதுக்கு நான் நிறையா ஃபைட் பண்ணியிருக்கேன். இது டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல, கேமராமேன் சப்போர்ட் பண்ணல, எல்லா வழியிலும் சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கி படம் வந்து நிற்கிது முறையை வாழ்னா மெயினுக்காக அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோடய சப்போர்ட்லாம் இருந்து உங்களுக்கு பேசுகிறோம். இது வந்து என்னோடய சார் வந்து என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என் கூட இருந்து, இது ஒரு சங்க தலைவர்னு மாதிரி இல்லை, என் கூட பிறந்த அண்ணமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்னை வந்து இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்துருக்கணும்னு என்னை முழு மூச்சா என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போட்டிருக்காரு. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன். ஏன்னா நான் நீ சினிமாவில் வந்து நான் 35 வருஷம் இருக்கேன்னா நான் ஆக்சுவலாக சிந்தாமணி முடியிலேருந்து எல்லாரையும் பார்த்து வந்து தான் நீ நான் உங்களுக்கு நினைக்கிறேன். நான் போய் சொல்ல அவசியம் இல்லை, போய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இளையராஜா பிசி ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த இளையாடு செஞ்சு ஏன் சொல்லார்னா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தால் கலாநிதி மாதிரி 100 பேர் வரலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பைஜான் வந்து இன்னைக்கு மிருகங்கள் வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து நீங்கள் நம்ம நேரம் பார்த்தா அவர் நடிப்பு வெறி. அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த வெறி இருந்தால் தான் வெற்றி வர முடியும். இன்னொன்று என்னன்னா அந்த மிருகங்கள் வாழ்க்கை அது ரிலீஸ் வர 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னென்னா இவரமாரி ஒவ்வொருத்தரும் மேலே வந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும். உங்களுடைய முயற்சி இன்னும் மேலும் மேலே வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதா கேளுங்க, எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறோம். இது வந்திருக்கோம் தெரியும் எல்லாருக்குமே வாழ்க்கை பெருக்கு கொடுக்க. நான் வந்து சார் கூட வந்து சென்சார் ஆஃபீஸ் போயிருந்தோம். என்னென்னா இந்த படத்துக்கு போயிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. என்ன சார் நம்ம படத்தை வந்து அந்தளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு இல்லையே, இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா படம் பாருங்கள் அந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கு அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியே படம் இது வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இல்லை படத்துக்கு மெயினே அதுதான், அதை எப்படி பண்ண முடியும்னு எவ்வளோ போராடினாரு எவ்வளோ இது பண்ணாரு ஆனால் முடியல. அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் தான் ஃபைட்டு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணார், ரொம்ப ஈஸியாக பண்ணார். அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்தில், அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாமே அவர் உழைப்பு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேஸு, அந்த கிளைமேஸ் என்னென்னா குப்பை மேடு எல்லாம் பண்ணி கிண்ணி மாடு வீடு ஒரு மாதிரியே கலஜியாக ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன், இந்த இடத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடித்து அன்றைக்கி ஃபுல்லாக அவர் வந்து சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக நாங்களே வந்து யாருமே சாப்பிட்லாம், சாப்பிட்டு அந்த இடம் வந்து ஒரு வாமிட் வர மாதிரி இருக்குது. அந்த இதில் போய் நடித்து எப்படின்னா நான் நடிக்கணும், அந்த எப்படின்னா அந்த படத்தை வந்து வெளில நான் நடித்து நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமாக பண்ணார். எங்களுக்கே சொன்னோம் என்ன சார் இங்கே இருக்க கூட முடியல நிற்க கூட முடியல, இல்லை போயிட்டு உருன்றீங்க பரல்றீங்க எப்படி சார் இது தாங்குறீங்க அப்படின்னா இல்லை மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் மெயின் கிளைமேஸ் தான். இந்த கிளைமேஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த படம் கிளைமேஸ் பார்த்துட்டு எல்லாருமே அப்படின்னா சார் வந்து இந்த கிளைமேஸில் வந்து அவ்வளோ அற்புதமாக நல்லா நடிச்சிருக்காரு. இதில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அது பண்ணதுன்னு அவருக்கு ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, எவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு அதெல்லாம் தாங்கிட்டு இன்றைக்கி அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேஸ் பார்த்து எல்லாருமே அவரை பற்றி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கண்டிப்பாக கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் ஏத்தாப்பில் உட்காந்துருக்க என் பத்திரிக்கையில் மட்டும் இல்லை என் சகோதர சகோதரிகள் தான் எனக்கு யூரினை போலங்க. அந்த குப்பை தொட்டில் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினை போல, நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னிலாம் ஃபெயிலர் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இப்போ என் ஏத்தாப்பில் என்னோடய நண்பர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எனக்கு எந்த அந்த சப்போர்ட் பண்ணுவார் ராஜாங்கிற பேர் வந்திருக்காரு. அவரு கூட இது வரைக்கும் தெரியாது நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய்பட்டு ரெண்டு கிட்னி ஃபெயிலர் கண்டிஷன் போயிடுச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்போ கூட என்ன சொல்கிறாங்க அவ்வளோதானே நான் சினிமாவில் சாதிக்காமல் சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன், இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க, என் கலைத்தான் என்றைக்குமே என்னை காப்பாற்றுவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வளர்ற வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. அப்புறம் 2014 என்னோட படம் என்னஞ்ச துட்டாயின்னு படம் ஏன் அதை நான் சொல்லணும் மெயினாக அதை பேசணும்ல. சினிமா வந்து நல்லா இருக்குங்க, ஒன்றும் இல்லை. இப்போ சன் டிவி வந்து 2014 தான் மோடி எலெக்ஷன் அப்போ ஜெயிக்கிற அன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகும் என்னோடய படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் படம் பேர் என்ன செஞ்சு தொட்டாயி. அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டுருக்கு, படம் வந்து ஓடும்போது எனக்கு வந்து பெருசாக வரலை அப்படிங்கிறதுனால அது கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்டரு உதயம் தேட்டரு ஆகத்தியா டிவி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வளர்ச்சி வரல வந்தால் வந்துட்டு சொல்லி போயிட்டேன்.
அப்போ எனக்கு சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அதான் மெயினாக அதை உங்களுக்கு சொல்லுன்னு தான் அந்த போட்டேன். சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ பட்டினப்பாக்கம் ஆஃபீஸு ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் சன் டிவிலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய கண்டென்ட் வேணும், நாங்கள் வந்து டாப் டெனில் போடணுங்க. நான் தாங்க படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ இல்லைங்க எனக்கு தெரியல, இல்லை இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ என்னோடய படத்துக்கு பிடிச்ச என்னோடய ஒய்ஃபு சரி ரெண்டு பேரும் இது போகிறோம் சன் டிவிக்கு. ஏன் சொல்ல வரனா படம் நல்லா இருக்குது, படம் நல்லா வாங்குவாங்க, நம்ம மின்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும். இந்த சொன்னார் பார்த்தீங்களா, இவர் நல்லா நடித்தார், இவர் செலவு பண்ணல முடியாது, சரியான முறையில் டைரக்டர் படம் பண்ணலைன்னா அந்த படத்தில் மேக்கிங் இல்லை கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ நான் இங்கேருந்து நேராக சன் டிவியில் போய் 9வது மாடி போகிறோம். 9வது மாடி போய் கூட்டு போய் பார்த்தா என்னோடய படத்தை பார்த்தாங்க. படத்தெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்டி இல்லை அப்படின்னாங்க. எக்ஸ்டி நான் தான் இங்கே படமே அந்தளவுக்கு பெருசாக சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா அது ஒரு ஏமாத்திட்டாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க முடியலங்கிறனால சேர்ந்தோன்னா சரி சார் சன் டிவிலே ஃபோன் பண்ணிக்கோங்க சொல்லி எதுவும் என்னோடய ஆர்டர்ஸ் கொடுத்தேன். ஆர்டர்ஸுக்கு போட்டு பார்த்துட்டு ஹெச்டி குவாலிட்டி இல்லை சார், பரவாயில்ல நீங்களே ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு 25,000 ஆகணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டு அங்கேருந்து விட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக வேறு ஃபண்ட் பண்ணால் ஜேடியில் உடனே படத்தை வச்சுட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சினிமா எல்லா சேனலுமே படத்தை வாங்குவாங்க, எல்லா சேனலுமே ஆள் இருக்குது. ஏன் இப்போ நான் ஒன்றும் இல்லை, எனக்கு படம் நல்லா கொடுத்த சண்டில் நானே நேரடியாகவே போய் சண்டில் பேசி எங்கள் சங்கத்து மூலம் எல்லா படத்தையும் வைக்க முடியும். எங்காலும் என்ன பண்ணுறாங்க ஒரு தப்புன்னா, எங்காலும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இப்போ இவர் மாதிரி பாருங்க, ஹீரோவாக நடித்தாரு பிடிச்சேண்ணா, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சங்கிறாரு, அவரே நடிகர்ன்றாரு, அவரே எல்லாமே எடிட்டர் கன்வீனர் எல்லாமே டிஆர் மாதிரி வர முடியுமா? அதுதான் நான் இப்போ சொன்னேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 900 மேலே என்னோடய பிடிச்சதில் 40-50 படத்துக்கு மேலே சுட்டி போயிட்டுருக்கு. படத்தை தெளிவாக எடுக்க மாட்டேங்கிறாங்க, அது ஒன்று தான் நான் வருத்தப்படுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே தயாரிப்பாளர் தவிர இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க, படம் எடுக்கிற பிடிச்சத தவிர இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. காரணம்னு கேட்டால் இவங்க தெளிவாக முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது இல்லை. இப்போ டேரக்ஷனாக டேரக்ஷன் மட்டும் பண்ணணும், நடிகர்னா நடிகர் மட்டும் ஒன்றும் இல்லை சார். ஓப்பனாக சொல்கிறேன் சார், இன்றைக்கி ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுசுவரில் எல்லோரும் படத்து ஃபஸ்ட்டு வந்து நடிக்க தானே வந்தாங்க. அதுக்கப்புறம் 10 வருடம் பண்ணி அனுபவப்படுத்த அவங்க டைரக்ட் பண்ணாங்க. நம்மளால் நேராக ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே பண்ணுன்றாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறது இல்லை. ஏன் எம்ஜிஆர் வரைக்குமே பல படம் எடுத்து அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு சிட்டு பண்ணி அவர் டேரக்ஷன் பண்ணார். அதுமாரி யார் வேணால் எடுத்துக்கிறீங்க. என் பாரதிராஜா சார் என்ன பண்ண, அவர் நடிக்க வந்தவர் தான், அவரும் பல படம் நடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கல்லு குளிக்கிற ஹீரோ நடித்தார். அதுமாதிரி அனுபவம் இல்லாமல் நிறையா பேர் படம் பண்ண போகிறாங்க. அது ஒன்று தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனாலும் சரி, 24 கிராஃப்ட் தலைவராக இருக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். வெறும் ஒரு 5000 தான் போய் நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். அது நடிகராக இருந்தாலும் சரி, கேமராமேனாலும் சரி, டெக்னீஷியன், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் யூடி இறங்கி வேலை செய்கிறோம். நீங்கள் நல்லா வாங்க, அனுபவத்தோடு வாங்க. உங்களுக்கு சினிமா இதுமே யாராலும் அழிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பல மாதிரியான தொழிற்சங்க மாதிரி இன்றைக்கி நீ பெப்சி ஒன்று தான் கிடையாது. இன்றைக்கி 1000 சங்கம் வந்துச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த தொழில் சங்கம் லட்சக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் அரசியல் கட்சி இருக்குது. நீ இந்தியா முழு இருக்கிற மாதிரி தொழில் ரீதியில் நம்ம இன்றைக்கி வளர்ச்சி யாராலையும் ஒன்றுமே அணி பண்ணி நீங்கள் அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க, அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அத்தனை ஒரு நிமிஷத்தில் கண்ணில் பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது சினிமா நல்லா இருக்குது, அது முறையாக பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன், சினிமா நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா பண்ண படம் நல்லா எடுத்துகிட்டு வாங்க. எந்த டி சேனல் தான் நான் பேசி வாங்கித்தரேன், எடுத்துத்தரேன், ரீஸ் பண்ணித்தர சொல்கிறேன். காரணம் எல்லாமே என்கிட்ட பேசுகிறேன். ஏன் அவ்வளோ பேர் சன் டிவி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை போயிருக்கும் போது மற்ற எந்த டிவியும் நம்மளால் பேச முடியாது, எல்லாத்தையும் பேசலாம். நீங்கள் படம் நல்லா இருந்தால் நான் வாங்கிக்க சொல்கிறாங்க, கண்டு நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஆஃபீஸ் வேலையில் எங்களுக்கு வந்து மேக்கிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.